டைரக்டர் ஹரி அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான திரைப்படங்களுடைய பட்டியலையும் அந்த திரைப்படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். ஹரி அவர்கள் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் தொடங்கினார். பாலச்சந்தர் அவர்கள்கிட்டையும் சரண் அவர்கள்கிட்டையும் செந்தில்நாதன் என பல டைரக்டர்கள்கிட்டையும் அசிஸ்டண்டாக இவர் வேலை பார்த்தார். இவர் டைரக்ஷன் பண்ண முதல் திரைப்படம் தமிழ். பிரசாந்த் ஹீரோவாக நடிச்சிருக்கும் தமிழ் திரைப்படம் 2002 வெளியானது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் அப்போது பாசிட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியலாக தமிழ் திரைப்படம் ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் ரெண்டாவது திரைப்படம் சாமி. விக்ரம் அவர்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தார் நம்ம ஹரி. கவிதாலயா இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க. 2003 வெளியான சாமி திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் செம்ம பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துக்கு பிறகு சிம்பு அவர்களை வச்சு கோவில் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணார் ஹரி. 2004 கோவில் வெளியானது. விமர்சனங்கள் இந்த படத்துக்கும் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் கோவில் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. கோவிலும் சாமியும் செம்ம ஹிட் ஆனதால் அதே மாதிரியான ஆக்ஷன் திரைப்படங்களையே டைரக்ஷன் பண்ண ஆரம்பித்தார் ஹரி. அந்த வகையில் 2004 அருள் திரைப்படம் வெளியானது. 2004 இவருக்கு ரெண்டாவது திரைப்படம் தான் அருள். இந்த படத்துக்கு அப்போது பத்திரிகை விமர்சனங்கள் மிக்சடாக தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் அருள் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஆவரேஜான கலெக்ஷனை தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் 2005 இவருடைய டைரக்ஷனில் ஐயா திரைப்படம் வெளியானது. சரத்குமார் அவர்கள் ரெண்டு பேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். 2005 பொங்கலுக்கு இந்த படம் வெளியானது. இந்த படத்துக்கு அப்போது விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் கிடைச்சது. கமர்ஷியலாக இந்த படம் வெற்றி அடைஞ்சது பாக்ஸ் ஆஃபீஸில். அடுத்து 2005 ரெண்டாவது திரைப்படமாக ஆறு வெளியானது. சூர்யா ஹீரோவாக இந்த படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் கிடைச்சது. வன்முறை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு மட்டும் சில விமர்சகர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆறு திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வெற்றி அடைஞ்சது. பொதுவாக ஹரியோட திரைப்படங்கள் எல்லாமே பெரிய நகரங்களில் மட்டும் இல்லாமல் சின்ன கிராமங்களில் உள்ள தியேட்டர்கள்லையும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். அடுத்து 2007 தாமிரபரணி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணார் ஹரி. விஷால் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படமும் பொங்கலுக்கு வெளியானது. விமர்சனங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட்டுங்க. அடுத்து 2007 ரெண்டாவது திரைப்படமாக வேல் திரைப்படம் வெளியானது. சூர்யா ஹரியோட கூட்டணியில் ரெண்டாவது திரைப்படம் இது. வேல் படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் கிடைச்சது. சில விமர்சகர்கள் அப்போது இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் விமர்சனங்களை எல்லாம் பொருட்படுத்தலை இந்த படம். 100 நாட்கள் வரை இந்த படம் நிறைய தியேட்டர்களில் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் பரத்தை வச்சு சேவல் திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். 2008 வெளியான இந்த படத்துக்கு அப்போது நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. சேவல் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் செம்மையாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து ஹரி அவர்களுடைய 10வது திரைப்படம் சிங்கம். 2010 வெளியான இந்த படத்தில் சூர்யா ஹீரோவாக நடிச்சிருந்தார். அதுவும் மாஸான ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில். இந்த படத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவான விமர்சனங்கள் அப்போது கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் சிங்கம் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. அதுக்கப்புறம் 2011 வேங்கை திரைப்படம் இவருடைய டைரக்ஷனில் வெளியானது. தனுஷ் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் அப்போது மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை வேங்கை திரைப்படம் ஆவரேஜான கலெக்ஷன் தான் எடுத்துச்சு. இந்த படத்துக்கு பிறகு சிங்கம் திரைப்படத்துடைய ரெண்டாவது பாகத்தை டைரக்ஷன் பண்ணார் ஹரி. 2013 சிங்கம் 2 வெளியானது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் அதிகமாக கிடைச்சது. சில விமர்சகர்கள் மட்டும் இந்த படத்துக்கு மிக்சடாக அப்போது ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் யாருமே பொருட்படுத்தலை. இந்த படம் 100 கோடிகளுக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து விஷால் அவர்களை வச்சு பூஜை திரைப்படத்தை ஹரி டைரக்ஷன் பண்ணார். 2014 பூஜை திரைப்படம் வெளியானது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. ஆனாலும் பூஜை திரைப்படம் கமர்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சிருச்சு. அடுத்து மீண்டும் சிங்கம் சீரியஸை கையில் எடுத்தார் நம்ம ஹரி. 2017 சிங்கம் 3 வெளியானது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சில இடங்களில் பாசிட்டிவாகவும் சில இடங்களில் மிக்சடாகவும் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் சிங்கம் 3 திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்து 2018 இவருடைய டைரக்ஷனில் சாமி ஸ்கொயர் வெளியானது. சாமி திரைப்படத்துடைய தொடர்ச்சியாக இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது அதிகமாக. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை சரியாக போகலன்னு தான் சொல்லணும். ரூரல் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. தற்போது வரைக்கும் இவருக்கு வெளியான கடைசி திரைப்படம் சாமி ஸ்கொயர் தான். இப்போது சூர்யா அவர்களை வச்சு தன்னுடைய அடுத்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு ஹரி. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. 2020 இந்த படம் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஹரி அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் சேனல்.